രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാസ്മദാചാര്യപര്യന്തം വന്ദേ ഗുരുപരംപരാം യോനിത്യമച്യുതപദാം ഭുജൈഗ്മരുഗ്മ വ്യാമോഹരസ്തരിതരാണി ത്രിണായമേന അസ്മദ്ഗുരോർഭഗവതോ സദേകസിന്ധോ രാമാനുജസ്യ ശരണൌ ശരണം പ്രപദ്യേ. മാതാപിതായുവരയസ്തനയാ വിഭൂതിസർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യന കുലപതേ രഘുലാഭിരാമം ശ്രീമത്തരംഗ്രീകളം പ്രണമാമി മൂർധ്നാഭൂതം സരസ്തമഗദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗി വാഗാൻ ഭക്താംഗ്രിരേണു പരകാലയതീന്ദ്രമിഷാൻ ശ്രീമത്പരാങ്കുഷമിതിം പ്രണതോസ്മി നിത്യം. ശ്രീമാൻ വേങ്കടനാഥാര്യ കവിതാർ കെ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതീം യോന്ത പ്രവിശ്യ മമ വാചമിമാം പ്രസൂപ്താം സഞ്ജീവയത്ത കിരശക്തിധരസ്വതഹംന അന്യാൻ സഹസ്രചരണശ്രവണത്വകാദീൻ പ്രാണാൻ നമോ ഭഗവതേ പുരുഷായ തസ്മൈ. വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണന ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. ശ്രീമന്നൂത്രണങ്കണാതിരാടബ്ദാത്മവിദ്യാലയം ശ്രീമന്നൂത്രലക്ഷ്മണാരതിരാട് സംപ്രാപ്തദുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്ര കടാക്ഷരന്ദേവദാലക്ഷ്യാത്മയോകാംക്ഷിതം ശ്രീമന്നൂത്രവാഹദീശമണം ഭക്തിയാശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീഷയോഗീന്ദ്രയാസ്യ പരസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാര്യം ഭജാമസ്വാത്മസംപരം ശ്രീമതേ ശ്രീലക്ഷ്മി അവതന ദിവ്യപാദുകാ സേവക ശ്രീമദ വിനോ വാഗീഷ ബ്രഹ്മചന്ദ്രസ്വ പരകാലയതീന്ദ്ര മഹാദേശികായ നമഃം. നീലാതുംഗസ്തനഗിരിതടേ സുപ്തമുദ്ഭാത് കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സംശ്രുതിശതശിരസിദ്ധമധ്യാപയന്തി സ്വചിട്ടായാം സജനകലിതം യാപലാത് കൃത്യപുക്തേ ഗോദാതസ്യൈനമയിതമിതം ഭൂയേ വാസ്തു ഭൂയഃ. അന്നവയൽ പുതുവയെ ആണ്ടാൽ അരങ്കർക്ക് പണ്ണു തിരുപ്പാവൈ പൽപതിയും ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൽ നർപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്തടർകുടിയ തൊൽപ്പാവൈ പാടിയരുള്ള വല്ല പൽവളയായ് നാടിനി വേങ്കടവർ കെണ്ട വിധിയെണ്ണയും മാറ്റം നാം കടവാ വണ്ണമേ നൽകുക. സഭായ നമഃ. തിരുപ്പാവയിലെ 20th പാസുരം 33 அமரர்க்கு முன் சென்று அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்தில் ஏகப்பட்ட உள்ளர்த்தங்கள் சொல்லப்படுறது. ரொம்ப அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்தினாலையும் ரெண்டு பேரையும் எழுப்புறா, மகாலட்சுமியும் எழுப்புறா, பெருமாளையும் எழுப்புறா. முன்னாடி எழுப்பியும் எழுந்திருக்காததுனால மறுபடியும் எழுப்புறா. அது யுக்தம் தான், சாஸ்திரத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். ஆனால் சரணாகதி அப்படின்றது ரெண்டு முறை பண்ணக்கூடியது அல்ல. ஒரே ஒரு முறை சரணாகதியை நாம் பண்ணினாலே போரும். பெருமாள் அப்போவே நமக்கு அபயப்பிரதானம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான். ஆனால் இந்த விரதம் அப்படின்றது லௌகிக காரியமானபடியினால் அந்த விரதம் நிறைவேறணுன்ற ஆசையினாலே மறுபடியும் பண்ணுறதாக நாம் எடுத்துக்கணும். இதனால் பௌனருக்தி தோஷங்கள்லாம் வரவே வராது. இதைத்தான் நாம் இங்கே இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். உலகத்தில் பல பேர் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக இல்லையா பல முறை கேட்டு பெறுவது அப்படின்றது வழக்கமாகவே இருக்கு. அதே போல் நாமளும் நம்ம ஆற்றுக்கு வந்த பாகவத்தால் பல முறை உபச்சாரம் பண்ணுறோம். அவள் வேண்டாம் போகிறோம்னு தடுத்தாலும் பலாத்காரமாக அவளுக்கு சில உபகாரங்களை நாம் சமர்ப்பிச்சுட்டே இருக்கோம். ஆகையினால் இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும், பெருமாள் மேலேயும் பிராட்டி மேலேயும் காதல் அதிகமானபடியினால் திருப்பி எழுப்புறதாக நாம் எடுத்துக்கணும். சரி, அவள் தான் எழுந்துக்கலையே, இதுக்கு மேலே எதுக்கு அவளை பற்றி பேசிட்டு, அவள் தான் எழுந்துக்கலையே அப்படின்னு நாம் விட்டு விலகிடக்கூடாது. அது உச்சிதமான காரியம் இல்லை. விட்டு விலகிறதுன்றது உச்சிதமான காரியம் கிடையாது. அதனால் மறுபடியும் எழுப்புறது தான் நல்லதை தவிர அதை விட்டுட்டு போகிறது நல்லது கிடையாது. இது இந்த இடத்துல சொல்ல இந்த பாசுரத்தினால் நமக்கு தெரியக்கூடிய ஒரு கருத்து. கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய்திடும் அப்படின்னு வித்துவக்கோட்டு பாசுரங்கள் இருக்கு இல்லையா பெருமாள் திருமொழியில், அதெல்லாம் பார்த்தால் நமக்கு தெரியும்.
அவள் நம்மளை விட்டுட்டாலேன்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சு விலகிறதுன்றது தப்பு. இது பல இடங்களில் பார்க்கலாம். பதிவிரத்தையான சகுந்தலையை துஷ்யந்தன் விட்டுட்டு போயிட்டான். ஆனாலும் அவனை ஆதரித்து அவனோட சேர்ந்து அவன் ஆற்றுல வேலைக்காரியாவது இருக்கணும், அதுதான் தர்மம் அப்படின்னு கன்வர் சீடர்கள் இடத்துல சொல்கிறார். இந்த மாதிரி பெருமாள் நம்மளை திரும்பி பார்க்கலைன்னா கூட பெருமாளுடைய மனோரதத்தை எந்த விதத்தில் பூர்த்தி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு நம்ம திருப்பி திருப்பி இது விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த பாசுரம் உபனிஷத் அர்த்தங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு பாசுரம். அற்புதமான விஷயம். பகவத்கீதையினுடைய அர்த்தங்கள் அப்படியே தெரிவிக்கக்கூடியது. சந்தஸ் பிரணவத்தினுடைய பொருளை காட்டுறது. அதனால தான் பிரணவத்தினுடைய பொருளை இங்கே சூச்சிப்பிக்கிறதுக்காகத்தான் நாச்சியார் மகாரத்தினுடைய ஒரு அர்த்தத்தை இந்த இடத்துல பிரயோகம் பண்ணால். அதிலும் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும்னு அகாரத்தை சொன்னால், உந்து மதகளிட்டன் ஓடாத தோல்வலியன்னு உகாரத்தை சொன்னால், மறுபடியும் இங்கே மகாரம், நடுவில் ஒரு குத்துவிளக்கரியன்ற ஒரு பாசுரம் சொல்லப்பட்டது. அந்த பாசுரம் இந்த அகாரத்துக்கும் உகாரத்துக்கும் மேலே விபக்தி இருக்குன்றதை காட்டுறதுக்காகத்தான். மகாரஸ்து தயோர் தாசகா அப்படின்னு பிரசித்தமாக இருக்குது. ஆ அப்படின்றதுக்கு மேலே விபக்தி இருக்கான்னு கேட்டால் அங்கே இல்லை. ஆனால் உகாரத்துக்கு மேலே விபக்தி இருக்குதுன்னு காட்டுறதுக்காகத்தான் அம்பரம் ஆச்சு, உந்து மத கலிட்டன் ஆச்சு, அதுக்கப்புறம் குத்து விளக்கரிய தயோஹோ தாசகா அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் குத்து விளக்கரியன்னு ஒன்று போட்டால் இல்லையா. அம்பரமே தண்ணீரேன்றதுன பெருமாளை எழுப்பினா, உந்து மத கலிட்டன்றது தாயாரை எழுப்பினா, இப்போது தயோஹோ தாசபூதகா ஏகா அஸ்தி அப்படின்னு சொல்லணுமோ இல்லையா. அதனால் சஷ்டி விபக்தி அந்த இடத்துல காட்டுறதுக்காக மட்டுமே குத்து விளக்குன்னு நடுவில் ஆரம்பித்தாள். பிரணவத்தை இந்த இடத்துல சாட்சியாதான் சொல்ல வேண்டான்ற ஒரு அபிப்பிராயத்தினால தான் நாச்சியார் என்ன பண்ணால் மறைமுகமாக காட்டுறா இல்லையா, அந்த மறைமுகமாக காட்டுறா. இதுலேயும் இருக்கேன் அமரநாதிபிரான்லேயும் ஆழ்வார் சாதிக்கிற அமலன் இருக்குது, ஊவந்தன் ஆரம்பிக்கிறது, அப்புறம் மந்திபாய் வடவேங்கடம்னு இருக்குது. இந்த மாதிரிலாம் அங்கேயும் பிரணவ அர்த்தங்கள் காட்டப்படுறது இல்லையா. இது துவயம் அப்படின்ற மந்திரம் நமக்கு எல்லாம் தெரியும், அது ரெண்டு கண்டத்தோடு இருக்கும் இல்லையா. ரெண்டு கண்டத்துலேயும் திவ்ய தம்பதிகள் அந்த இடத்துல சொல்லப்படுறார். இந்த இடத்துலையும் பார்த்தால் நாச்சியாரம் திவ்ய தம்பதிகளை எழுப்புறதுக்காக ரெண்டு பாசுரங்களை சொல்லியிருக்கா. ஒன்று பிராபகத்துவத்தை சொல்கிறது, இன்னொன்று பிராபியத்துவத்தை சொல்கிறது. உந்து மதகள் இட்டன்ற பாசுரத்தினால புருஷகாரத்துவத்தை சொல்கிறது, குத்து விளக்கறியன்றதுனால பிராபகத்துவம், முப்பத்து மூவருக்குன்றதுனால பிராபியத்துவம் இல்லையா. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானன்ற இடத்துல மூன்று மந்திரங்களையும் சொல்கிறதா நம்ம சுவாபதேசத்தில் பார்த்தோம் இல்லையா. அம்பரமேன்றது மூல மந்திரத்தினுடைய விவரணம். இந்த மாதிரி பிரணவார்த்தத்தை ஒரு அழகான விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய நாச்சியாருடைய கருத்து என்னன்னு பார்த்தால், அகாரமாக இருக்கட்டும் உகாரமாக இருக்கட்டும் திவ்ய தம்பதிகளை சொல்கிறது, மகாரம் அப்படின்றது ஜீவ வர்க்க சேஷத்துவத்தை தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னாள். அதனால் ஜீவாத்மாக்களை குறித்து திவ்ய தம்பதிகள் சேஷின்னு ஏற்படுறது. இதில் பல அபிப்பிராயங்கள் கண்டனத்துக்குரியது. இந்த வார்த்தையினால் நாச்சியாருடைய இந்த வார்த்தையினால் ஜீவாத்மாக்கள் குறித்து தம்பதிகள் சேஷி இல்லையா, ஒருத்தன்தான் சேசி ஒருத்தி சேசி இல்லைன்னு சொல்கிற மதங்கள்லாம் தூரத்தள்ளப்பட்டது இதுலேருந்து. உபாய அதிஷ்டானஞ்ச ஏகசேஷித்வம் அப்படின்னு ஸ்பஷ்டமாகவே சொன்னார் சுவாமி. ஊ அப்படின்ட்டுருக்கிற அப்படினால பிராட்டி தெரிவிக்கப்படுறாள், மான்றனால் தயோர் தாசாக தெரிவிக்கப்படுறான். இப்படி இந்த பாசுரம் ரொம்ப வசத்தியான பாசுரம். இந்த பாசுரத்தில் ஏற்கனவே சொன்னால் போல் ரொம்ப அழகான சுவாபதேசார்த்தங்கள் ரொம்ப நன்னாவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாசுரத்தில் நாச்சியார் நீராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா, நீராட போது வேறு போதுமெனோ நேர் அழியர்னு சாய்ச்சாலே, அதனுடைய விளக்கத்தை இங்கே ஸ்பஷ்டமாகவே தெரிவிக்கிறார் நாச்சியார். நீராட்டம் அப்படின்னா எதுன்னு கேட்டால், பகவத் கைங்கரியந்தான் நீராட்டம்னு சொல்கிறார் இல்லையா. பகவத் சரணாரவிந்தத்தில் கைங்கரியம் பண்ணும்படியாக பெருமாளே நம்மளை ஆக்கணும் இல்லையா.
முகுந்த மாலையில் ஆழ்வார் தெரிவிக்கிற மாதிரி இவ தெரிவிக்கிறா. நீயே ஆக்கணும். அது எப்படின்னா எங்களை எடுத்துக்கணும்னு சொல்கிறா. எந்த மாதிரி எடுத்துக்கணும்? உக்கமும் தட்டொலியும் அப்படின்னு சொல்கிறா இந்த பாசுரத்திலே. உக்கம்னா என்னது? விசிறி. தட்டொலின்னா என்னது? கண்ணாடி. இப்போ கூட கோவிலெல்லாம் பார்த்தால் சோடச உபச்சாரம் பண்ணுவாள், பெருமாளுக்கு விசிறி வீசுவா, கண்ணாடி காமிப்பா. கைங்கரியம் பண்ணுறதுக்காக உக்கமும் தட்டொலியும் தரணும்னு சொன்னான். சரி, யார் தரணும் அப்படின்னு கேட்டால் மகாலட்சுமி நீதான் தரணும்னு சொல்கிறா இந்த இடத்துல. சரி, அவ கொடுத்தா நம்ம கைங்கரியம் பண்ணலான். முப்பத்து மூவர் அமரருக்குன்னு சொன்னான் முதல்லையே. முப்பத்து மூவர், 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம். 33 கோடி தேவர்கள் போய் வணங்கும்படியான ஒரு பெருமையை உடையவன் பரமாத்மா இல்லையா? இது யார் கேட்குறா அப்படின்னா, ஒன்றுமே தெரியாத அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து பெண்களான கோபஸ்திரிகள் கேட்குறா இந்த விஷயத்தை. பெரியவாளு கஷ்டம் வந்தால் தான் காப்பாற்றுவியா? எங்களை மாதிரி இருக்கிறவாளை காப்பாற்ற மாட்டியா? இல்லை திரள் திரளாக வந்தால் தான், கூட்டம் கூட்டமாக வந்தால் தான் காப்பாற்றுவியா? பஞ்சலட்சம் குடியான எங்களை காப்பாற்ற மாட்டியா? ஏதாவது காரியம் ஆகணும்னா தான் உன் திருவடியை பற்றி கொள்வதும், காரியம் ஆன பிறகு திருவடியை மறந்து விடுவர்கள் விஷயத்தில் தான் நீ நல்லது பண்ணுவியா? என்றைக்குமே உன்னுடைய திருவடியையே பற்றி கொண்டிருக்கக்கூடிய, உனக்கே பல்லாண்டு பாடக்கூடிய எங்களுடைய விஷயத்தில் நீ செவி சாய்க்கவே மாட்டியா? உன்னை வருத்தி காரியங்களை பண்ணிக்கக்கூடிய இல்லையா, இப்போ காரியங்களை பண்ணிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களால் தான் பிரார்த்தனையை தான் நீ ஏற்றுப்பியா? உனக்கு சிரமமே இல்லாமல் உன்னிடத்தில் வந்து உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக பிரார்த்திக்கக்கூடிய எங்களுடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கவே மாட்டியா? அப்படின்லாம் கோபஸ்திரிகளுடைய ஆர்த்தியை தெரிவிக்கக்கூடியது இந்த பாசுரம். 33 அமரருக்கு முன் சென்று எப்போவுமே பரமாத்மா முன்னாடி நிற்கிறான். இல்லை இதில் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் எடுக்கிற ஒரு வார்த்தையில் இங்கே தமிழர்கள் இடமும் காலமும் என்றார்களே அப்படின்னு சொல்கிறார் இந்த பாசுரத்தில். கஜேந்திரனை காப்பாற்றின ஒரு விஷயம் சொல்லப்படுறது இந்த இடத்துல. கஜேந்திரன் பொய்கையில் இருக்கான். ஆதி மூலமே அரும் பரமே பரமேன்னு பெருமாளை கூப்பிடுறார். அதில் அதனுடைய குரலை கேட்டு அதனுடைய ஆபத்து தெரிஞ்சுட்டு ஓடி வந்து காப்பாற்றுறார். வருணன், இந்திரன், பிரம்மா, பரமசிவன் இப்படி எல்லாரும் 33 கோடி தேவதைகளும் கைவிட்ட அப்புறம் கூட ஆதிமூலமேன்ற சப்தார்த்தம் யாருன்னால் அடியேன்தான் அப்படின்னு நினச்சிட்டு ஓடி வந்து காப்பாற்றுறான் பெருமாள். இப்போ அவர்களுக்கெல்லாம் 33 அமரருக்கு முன் சென்று, அப்படி அவர்களுக்கெல்லாம் முன் சென்று காப்பாற்றக்கூடிய யாருன்னா பெருமாள்னம். இது கம்பன் அழகாக சொல்கிறான். கடுத்த கராம் கதுவ நிமிர் கையெடுத்து மெய்கலங்கி உடுத்த திசை அனைத்தினும் சென்று ஒளிகொள்ள உரு துயரால் அடுத்த பெருந்தனி மூலத்து அரும் பரமே பரமே என்று எடுத்து ஒரு வாரணம் அழைப்ப நீயோ அன்று ஏன் என்றாய் அப்படின்னு எல்லாரும் கைவிட்ட பிறகு கூட 33 அமரருக்கு முன் சென்று காப்பாற்றினவன் நீதானே, வேற யார் காப்பாற்றினாள் அப்படின்னு இந்த இடத்துல கோபஸ்திரிகள் தன்னுடைய தங்களுடைய ஆர்த்தியை வெளிப்படுத்துகிறான் இல்லையா, ஒரு இயலாமையை வெளிப்படுத்துகிறான். ஆழ்வார் சாதிச்சிருக்காரே கலியன். மீனமர் பொய்கை நான் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றெழுந்த காணமர் வேழம் கையெடுத்தளர கையெடுத்தளர கராவதன் காலினை கதுவ ஆணையின் துயரம் தீர்ப்புள்ளூர்ந்து சென்று நின்றாழி தொட்டானை தேனமலர் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. அப்படி இடத்துல முன்னாடி வந்து நிற்கிறான்னு சொல்கிறான். அர்ஜுனன் தேர்தட்டில் நிற்கிறான், தேர்தட்டில் இருக்கவும் முன்னே நிற்கிறான், காலத்துலேயும் முன்னாடி நிற்கிறான். அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு பின்னாடி துர்வாசரனால் உபதிரவம் வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு முன்னாடியே சக்கராயுதத்தை கொடுக்குறான் பெருமாள். சரி, காலத்துலேயும் சரி இடத்துலையும் சரி முன்னாடி நின்று உபகாரம் யாரா பண்ணுவா அப்படின்னு கேட்டால் சாக்ஷாத் பெருமாள் தான் பண்ணுவார்னு தெரியறது. கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாயினா. இந்த இடத்துல சம்ஸ்கிருத சொல்லாக இருக்கக்கூடிய இந்த கப்பம் கம்பம் அப்படின்றது மருவி தான். மருவின்னு என்ன? தமிழாக இருக்கிறபடினால திருத்தி இந்த இடத்துல கப்பம்னு தெரிவிக்கப்பட்டது இல்லையா. கம்பம் தவிர்க்கும்னு வரணும் ஆக்சுவலாக.
ஆனால் கம்பம் அப்படின்னா நடுக்கம்னு அர்த்தம். கம்பம்னு வராமல் இந்த இடத்துல கப்பம்னு வருது இல்லையா. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தொழிலாளர். சரி, 33 யாரானா, 33 நான் 33 கோடி தேவதைகளான்னு பார்த்தால், 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், இந்திரன் பிரஜாபதி, அப்படி இல்லைன்னா 2 அஸ்வினி தேவர்கள். இவா தான் இவாளுடைய விபூதி. இதை சேர்த்தால் 33 கோடி தேவதைகள். இவா 33 கோடி தேவதைகள். அங்கே ராட்சசைகள் 66 கோடி இருக்கா இல்லையா. மகாவிஷ்ணு ஒருத்தர். இந்த மாதிரி இவாளுடைய எண்ணிக்கை பெருகின்றே போகும். அதனால் அவள் ஆண்டாள் கேட்டால், அதிகமான எண்ணிக்கையில் இருந்தால் தான் ரட்சிப்பியா, உன்னுடைய திருவடிகளில் கைங்கரியம் தவிர வேற ஒரு பலனை எதிர்பார்க்காத எங்களையெல்லாம் விட்டுடுவியான்னு கேட்டாள் இல்லையா. அப்படி கப்பம் தவிர்க்கும் கப்பம் இல்லையா, மனசில் ஏற்பட்ட நடுக்கத்தை போக்கக்கூடியவன் அப்படின்னு இந்த இடத்து சொல்கிறார். இது நிறைய பெரியவாள் நிறைய எடுத்திருக்கா, பெருமாள் கம்பத்தை போக்கடிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு. கலினா மிடுக்கன் அர்த்தம். அவனை ஜெயிக்கிறதுக்கு யாராலே முடியவே முடியாதுன்னு அர்த்தம். நதசமஸ்த அபியதிகஸ்த திருஷ்யத்தை. அவனுக்கு சமமானவனு யாரும் கிடையாது, அவனை காட்டிலும் அதிகமானவனு யாரும் கிடையாதுன்னு உபனிஷத் சொல்லித்து. அந்த மாதிரி ஐஸ்வர்யம் ஞானசக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜாம்சேஷதா இல்லையா, இந்த மாதிரி 6 குணங்களோடு கூடியவன் யாருன்னு கேட்டால் சாட்சாத் பெருமாள் தானே தவிர வேறு யாரும் கிடையாது. துயிலழாய் அப்படின்னா எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு பெருமாளையும் தாயாரையும் ரெண்டு பேரையுமே இந்த இடத்துல எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. செப்பமுடையாய் அப்படின்னா செப்பமுடையாய்னா ஆர்ஜவம்னு அர்த்தம். ஆர்ஜவம்னா நேர்மைன்னு அர்த்தம். ஆர்ஜவம்ன்ற குணம் யாருக்கு இருக்குது அப்படின்னா சாட்சாத் பெருமாளுக்கு மட்டும்தான் இருக்குது இல்லையா. தன்னை யார் அண்டி வரானோ அவனிடத்தில் நேர்மையை மட்டுமே காட்டுறவன் யார், பெருமாள். மற்றவரிடத்துல நேர்மையை விட்டுடுவான் கண்டிப்பாக இல்லையா. ராமன் அப்படி இல்லை, சக்கரவர்த்தி திருமகன் தர்மஸ்வரூபியானபடினால தர்மமே ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மோ விக்கிரகவான் ராமஹான்னா சொன்னப்பட்டபடினால ராமன் எல்லாரிடத்திலும் நேர்மையாகவே இருந்தான் இல்லையா. நண்பன் பகைவன் இந்த மாதிரி யாரையுமே எதுவுமே பாராமல் எல்லாரிடத்துலையுமே நேர்மையாக இருந்தான் இல்லையா. போரில் ஆயுதம் மொத்தத்தையும் இழந்து நின்னா ராவணன். அப்போ கூட நான் இன்று போய் போருக்கு நாளைவான்னு இப்படி அனுப்பிச்சவன் ராமன். ஆனால் அப்படி இல்லையே, ஸ்பஷ்டமாக யாராக இருந்தோம் தன்னை அண்டினவன் இடத்துல நேர்மை, தன்னை யார் அண்டலையோ அவனிடத்துலாம் அந்நாயம் இல்லையா. மாயாச்சாரோ மாயினா வர்த்தித்தவ்யா, சாத்வாச்சாரோ சாதுனா வர்த்தித்தவ்யான்னு இந்த மாதிரி பெருமாளுடைய வாக்கே இப்படி இருக்குது, கிருஷ்ண பரமாத்மாவுடைய வாக்கே. அப்படி இந்த மாதிரியான ஒரு இல்லையா, பாண்டவர்களிடத்துல நேர்மையாக இருந்தான், பகைவர்களான துரியோதன இடத்துல மாற்றி காண்பித்தான், போரில் சரியான சமயம் பார்த்து கர்ணனை கொள்றதுக்காக ஆயத்தமானான். இது மாதிரி துரியோதனனுக்கும் பீமனுக்கும் சண்டையே ஏற்பட்டப்போ சரியான சமயத்தில் இந்த காரியத்தை நடத்தி காமிப்பிச்சான். இப்படி செப்பமுடையாய் இல்லையா, பெருமாளிடத்தில் யாருமே பெருமாளை ஏமாற்ற முடியாதுன்னு தெரிகிறது இல்லேருந்து. திரளுடையாய், திரள் அப்படின்னா சாமர்த்தியம்னு அர்த்தம். பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் வேறு யாருக்குமே கிடையாது. எடுத்த காரியத்தை நிறைவேற்றுறதுல இருக்கக்கூடிய வீரியம் இல்லையா, வீரியம்ன்றது சம்ஸ்கிருத சொல். இதுதான் தமிழில் திரள்னு சொல்லப்படுறது. சாமர்த்தியம் நேர்மை இல்லையா, இதெல்லாம் யார் இடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டால் பெருமாளிடத்தில் தான் அதிகமாக இருக்குமோ தவிர உபாதிகள் இல்லாமல் இல்லையா. அதாவது ஏகாதசி அன்னைக்கு எவனுக்கு ஆகார வசதி இல்லையோ அவன் உபவாசம் இருக்கேன்னு சொன்னால் அது ஒத்துக்க முடியாது. 10 நாளாக பட்னி, 11 நாள் நான் ஏகாதசி விரதம்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியாது. அன்றைக்கி அவன் பட்னி தான், இதே 10 நாள் தடபுடலான விருந்து சாப்பிட்ருக்கான், 11வது நாள் அவன் ஏகாதசி உபவாசம் இருக்கான்னா அவனுக்குத்தான் அந்த உபவாசம் இருக்கக்கூடிய திரள் இருக்கோ தவிர மற்றவார் கிடையவே கிடையாது. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலான, செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் யார், சாட்சாத் பெருமாள். எப்படின்னா எதிர்த்து வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நிரசிக்கக்கூடிய தன்மை படைத்தவன் சாட்சாத் பரமாத்மா. அவன் யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. அதுதான் ஆஞ்சநேயர் சாதித்தார், பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ர ஸ்ரீநேத்ர ஸ்ரீபுராந்த கோவா இந்திரோ மகேந்திர சுரநாய கோவா திராதும்ன சக்தாக இது ராமவத்யம்னு சொன்னார் ராவணனை பார்த்து சுந்தரகாண்டத்தில். அப்படி பெருமாளுக்கு எதிராக எவனாலையும் கோலோச்சவே முடியாது அப்படின்னு இந்த அழகான பெரியவாள் வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக ஒரு கதையெல்லாம் சொல்கிறா. சாதுக்கள் நாம் தப்பு வச்சுக்கூடாது, சாதுக்களும் என்றைக்கும் தீமையான விஷயங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்லாம் பெரியவாள் ரொம்ப அழகான கதைகள்லாம் சொல்கிறான். கஸ்ய பிப்யதி தேவாஸ்ய ஜாதரோஷஸ்ய சயுகே
அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தை ஆரம்பிக்கும் பொழுதே கேட்குறார் இல்லையா. தேவர்களையும் புறமுதுகிட்டு எவன் ஓட வைக்கிறானோ, எவன் அந்த திரள் சாமர்த்தியம் படைத்தவனோ அவன்தான் பெருமாள்னு சொல்கிறார். அப்படி செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தொழிலாயிட்ட சரி செப்பன மென்முளை செவ்வாய் சிறுமுருங்கள் நப்பின்னை நங்காய் திருவேற்றன். நப்பின்னை நங்காய்னா பூர்ணையான்னு அர்த்தம், பூர்ண எல்லாம் நிரம்ப பெற்றவளேன்னு அர்த்தம். பெருமாள் அவளோட இருக்கார், இதுக்கு மேலே என்னத்தை அவள் அடையணும் இல்லையா. பெருமாளை காட்டிலும் அதிகமாக அடைய வேண்டிய வஸ்து அவரிடத்துல எதுவுமே இல்லை. நப்பின்னை நங்காய் திருவே துயிலடாயன், திருவுனா ஸ்ரீஹீனும், ஸ்ரீஹின்ற சம்ஸ்கிருத சொல் தான் இந்த இடத்துல திருவேன்னு ஆயிடுக்கு இல்லையா. இப்போது எதுவாக இருந்தாலும் பெருமாள் தாயார் எதுவாக இருந்தாலும் நமக்கு தாயார் தான் ஏற்றம் இல்லையா. பெருமாளை காட்டிலும் தாயாரை பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தாலும் பெருமாளை காட்டிலும் தாயார் தான் நமக்கு ஏற்றமாக இருக்கா இல்லையா. இந்த இடத்துல சாட்சாத் வெளியில் இருக்கக்கூடிய தாயார் உள்ளே இருக்கக்கூடிய தாயாரை திருன்னு அழைக்கிறாள் இல்லையா. புருஷகார பூத்தியான பிராட்டிக்கு ஒப்பானவள் யாரு, இந்த திரு எம்பெருமான். ரக்ஷே ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷேத் அப்படின்றபடி புருஷன் பிரார்த்தித்த பிறகுதான் கொடுப்பான். நாமெல்லாம் போய் பிரார்த்திக்கணும் இல்லையா, புருஷன் பிரார்த்திக்கலன்னா கொடுக்க மாட்டான். ஆனால் பிராட்டி அப்படி இல்லையே, பாப்பானாம் வா சுபானாம் வா வதார்கானாம்னு ராமாயணத்தில் சொல்லப்பட்டபடி நாம் பிரார்த்திக்கலைன்னா கூட நமக்கு சரணாகதியை கொடுக்கறதுக்கு காத்துன்ருக்கா. இதான சுவாமி சமஸ்த ஜனனியும் வந்தேன்னு சாதிச்சார் இல்லையா, நித்தியம் அஜ்ஞாத நிகிரகாம்னு சாதிச்சார். அப்படி பிராட்டிக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் தனியாகவே இருக்கணும். அள்ளினார் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவி அப்படின்னு சாதிச்சா தனியல்ல, நாச்சியாத்திர மொழி தனியல்ல. அப்படி பிராட்டியினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாமே இல்லையா, தேவி துவாமனு நீலையா சகமகிதேவியா சகசிரம் ததா யாபிஸ்துவம் ஸ்தனபாகு திருஷ்பிகி அப்படின்னு, திருஷ்டிபிகி அப்படின்னு இந்த சப்தத்தினுடைய அர்த்தம் இருக்குது பாருங்கோ, அந்த அளவுக்கு பிராட்டியினுடைய பெருமையானது இந்த இடத்துல சொல்லப்பட்டது. உக்கமும் அப்படின்னா உக்கம்னா விசிறின்னு அர்த்தம், தட்டொலின்னா ஆதர்சம் கண்ணாடின்னு அர்த்தம். உக்கமும் தட்டொலியும் தந்துன்மனாலனை அப்படின்னா நீ எங்களுக்கு விசிறியும் கொடுக்கணும் கண்ணாடியும் கொடுத்து பகவானுடைய திருவடி கைங்கரியம் பண்ணுற பாக்கியத்தை எங்களுக்கு நீ தரணும்னு சாதிக்கிற அந்த இடத்துல. இந்த இடத்துல சுவாபதேசம் பார்த்தால் ரொம்ப அழகாக இருக்கும். மனுஷன் பிறக்கும்போதே மூணு கடனோடு பிறக்கிறான்னு சொல்கிறார். ரிஷியினுடைய கடன், தேவர்களுடைய கடன், பித்திருக்களுடைய கடன்னு மூன்று கடன்களோடு பிறக்கிறான். பிரம்மச்சரியத்தினால ரிஷிகளுடைய கடனையும், யாகம் செய்வதனால தேவதைகளுடைய கடனையும், சந்ததிகளை உண்டு பண்ணுறதுனால பித்திருக்களுடைய கடனையும் அவன் போக்கடிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. தேவதைகள் நம்முடைய புலன்களுக்கு அதிர்ஷ்டமான இருக்கக்கூடிய தேவதைகள்னு சில பேர் இல்லையா, அவள்லாம் நம்மளுடைய இந்திரியங்களுக்கு வலிமையை உண்டாக்குறா. ரிஷிகள் வாகிந்திரிய கர்மேந்திரியமான வாக்குக்கு உபகாரம் பண்ணுறாரு, அவளால் வாக்கிந்திரியம் நமக்கு வந்து மேன்மையாகுது. பித்திருக்கள் நமக்கு உடம்பை கொடுத்து உபகரிக்கிறாள், அதனால் உடல் சுகமாக இல்லை, சுகமாக இல்லை அப்படின்னால் நாம் நல்ல விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியாது இல்லையா. அப்படி நல்ல உபகாரம் செய்தவாளுக்கு பிரத்யுபகாரம் செய்யாமல் இருக்கிறதுன்றது கடனாக தான் இருக்கும். நம்ம இதுதான் நாச்சியார் இந்த இடத்துல, பெரியவாள் இந்த இடத்துல நாச்சியாருடைய பாசுரத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து ஆச்சாரியின் இடத்துல கைங்கரியம் பண்ணுறது எப்படி இல்லையா. பக்தி அனுஷ்டானம் வைராக்கியம் இது மாதிரியான விஷயங்களை நாம் சிறந்து விளங்கி ஆச்சாரியனிடத்தில் பூர்ணராக இருக்கக்கூடிய ஆச்சாரியனிடத்தில் நம்ம கைங்கரியங்கள் பண்ணி அவர் மூலமாக நமக்கு வந்து மோட்சத்தை பெறுவதற்கு நாம் எத்தனிக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் நாச்சியார் சொல்கிறார். இதோடு இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளைக்கு பார்க்கலாம். கவிதார் கியசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.